ஹலோ, வெல்கம் டு காகா பிரியாணி. இப்போ தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னா சரிங்க, என்ன சொல்கிறதுனால முடியல, அந்தளவுக்கு நான் கண் கலங்கிட்டேன். அப்படி ஒரு வீடியோங்க அது. ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிங்க அந்த நாட்டையே கைப்பற்றிட்டாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சரிங்க, தான் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் காபூலில் இருக்கிற அந்த விமான நிலையத்துக்கு போய் அந்த அமெரிக்காவோட அந்த இராணுவ ஃப்ளைட்டு மேலேயே தயாரில் தொங்கிக்கிட்டே போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து கீழே விழுந்து செத்து போனாங்க. ஸோ இப்படிங்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆப்கானிஸ்தானில் என்னென்ன நடக்க சொல்லி ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வீடியோ என்னன்னா, ஏகப்பட்ட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காபூல் விமான நிலையத்துலேருந்து இருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சில என்ன சொல்கிறது, ஒரு கேட்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க இராணுவ வீரர்கள் அப்புறம் பிரிட்டன் இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க. ஸோ தான் ஆசை ஆசையாக வளர்த்த அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தூக்கி கொடுக்குறாங்க. இனிமேல் இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நம்மளோட குழந்தைய நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் ஆசாசியாக வளர்த்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அந்த இராணுவ அதிகாரிங்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த குழந்தைய வாங்குறாங்க. வாங்கின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட குழந்தைய எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறது அனுமதி கிடையாதுன்னு சொல்லி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை அவங்க பெற்றோர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் பார்க்கும்போது சரிங்க, என் நெஞ்சே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதப்பதப்பாக போகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான சம்பவம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கருத்தாகவே இருக்குங்க. ஸோ அதாவது அமெரிக்க அதிகாரி அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு இருந்த அந்த தில்லு அடுத்தடுத்து வந்த டொனால்டு ட்ரம்புக்கும் கிடையாது, அதேமாரி ஜோ பைடனுக்கும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த மாதிரி ஒரு நாட்டையே கைப்பற்றியிருக்குன்னா, ஸோ அந்த நாடு தீவிரவாத நாடு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிடும். இதுதான் உண்மை. ஸோ இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லுது மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க மேட்ரு. பாய். We'll be right back.